பெங்களூரு டு காரைக்காலுக்கு பார்சல் சர்வீஸ் மூலமாக கடத்தப்பட்டு குட்கா சப்ளை செய்யப்பட்டதை அறிந்த போலீசார் வலையில் வசமாக சிக்கிய பிரபல குட்கா வியாபாரி ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்த போலீசார் பார்சல் அனுப்பியவரை வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை முற்றிலுமாக நிறுத்தும் விதமாக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உத்தரவின் பேரில் குட்கா பான் மசாலா கோல்லி உள்ளிட்ட புகையிலை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த மாவட்ட எல்லைகளில் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் போலீசார் சோதனையில் சிறிய அளவில் புகையிலை பொருட்கள் கடைகளில் சிக்கி வந்தது ஆனால் வெளி மாநிலங்களில் இருந்து காரைக்காலுக்கு தனியார் பார்சல் சர்வீஸ் மூலமாக மூட்டை மூட்டையாக புகையிலை பொருட்கள் வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து இன்று பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பார்சல் சர்வீஸில் பெங்களூரிலிருந்து காரைக்காலுக்கு வந்த பார்சல்களை சோதனை மேற்கொண்ட போலீசார் ஒரு சில மூட்டையில் அனுப்பினர் பெருனர் என்று ஒரே ஒரு போன் நம்பர் மட்டும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது அந்த பார்சல்கள் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் அந்த எண்ணை தொடர்பு கொண்டதும் ஒரு நபர் ஏதோ உடனடியாக ஆள் அனுப்புகிறேன் என்று கூறி துண்டிக்கப்பட்டது அதுவும் அந்த செல்போன் நம்பர் பெங்களூரிலிருந்து பேசியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து உஷாரான நகர காவல்நிலைய போலீசார் மாறு வேடத்தில் பார்சல் சர்வீஸ் அலுவலகத்தில் காத்திருந்தனர் சற்று நேரத்தில் வந்த ஒரு நபர் பார்சல் அடையாளத்தை கூறி புகையிலை பொருட்கள் மூட்டைகளை எடுத்து செல்ல முயற்சி செய்துள்ளார் அவரை மடக்கிய போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்ததில் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த வெண்மணி ராஜா என்பதும் இவர் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக வரும் குட்கா பொருட்களை காரைக்கால் நகரம் முழுவதும் கடைகளுக்கு சப்ளை செய்து வந்ததும் தெரியவந்தது ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான புகையிலை குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து வெண்மணி ராஜாவை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை அனுப்பி வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர்